ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேல்ஸ் ஆடியோஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிறி கம்பெனியோட ஒரு பிடி போர்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போர்டு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதான் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரில் வச்சு நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கவர் ஓப்பன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்புட் அவுட்புட் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட சவுண்டு டெஸ்ட் நான் உங்களுக்கு போடுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்பர் வந்து அடிச்சிருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணியிருக்க ஐசி வந்து 48 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ட்ராக்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது, மேபி சான்ஸ் இருக்குது. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டு, கிரவுண்டு, மைனஸ் வோல்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 24 வோல்ட்லேருந்து ஒரு 35 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கும்போது இந்த ரெசிஸ்டர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது, கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே வோல்டேஜ் கொடுக்க போகிறீங்க, 40 வோல்ட்டு அந்த மாதிரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 1K ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு 2.2K ரெசிஸ்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 வாட்டில் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெசிஸ்டர் வந்து ஹீட் ஆகாது, ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 45-58 அப்படின்ற ஐசி பார்த்திங்கன்னா 18 வோல்ட்டு டிசி வரைக்கும் ஒர்க் ஆகக்கூடியது, 4 வோல்ட்லேருந்து 18 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகக்கூடியது. இந்த ஐசிக்கு பவர் சப்ளை பார்த்திங்கன்னா கிரவுண்டு வந்து பவர் சப்ளையில் எடுக்க மாட்டாங்க, அதாவது ப்ளஸ் வோல்ட்டும் மைனஸ் வோல்ட்டும் ரிலேட் பண்ணது நேராக ஐசிக்கு போகும். அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ராக்கை பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு தான் நேராக ஐசி கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இன்புட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் ஈன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இந்த இன்னு இருக்கிறதுக்கு ரெண்டு சைடு உள்ளதுதான் லெஃப்ட் ரைட் இன்புட்டு. ஒரு கெப்பாசிட்டர் போட்டு எடுத்திருப்பாங்க. இது ரெண்டு பார்த்திங்கன்னா இன்புட்டு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. இத்தனை பின்னும் ஒரே மாதிரி இருக்கும். இதில் வந்து கிரவுண்டு வந்து நடுவில் இந்த மாதிரி கிராஸ் ஆகி போயிருக்கும். ஓப்பின்றது நடுவில் கிரவுண்டு, இந்த சைடு ஒரு அவுட்புட்டு, இந்த சைடு ஒரு அவுட்புட்டு, அந்த மாதிரி தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு ட்ரிபிளு பேஸு, அடுத்து இந்த சைடு ஒரு ட்ரிபிளு பேஸு, அவ்வளோதான் இந்த போர்டோட டீட்டெயிலு. இந்த சைடு ஒரு பேஸ் ட்ரிபிளு, இந்த சைடு ஒரு பேஸ் ட்ரிபிளு, நடுவில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்புட்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. இதுக்கு வந்து மினிமம் நம்ம 24 வோல்ட்டு கொடுத்து ஆகணும். அதுக்கும் கம்மியாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இன்புட் வோல்டேஜ் வந்து ரொம்ப வந்து டவுன் ஆகும். ஸோ மினிமம் 24 வோல்ட்டு கொடுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே வேணால் 35 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் சப்ளைக்கு வந்து கேப்ஸ் கம்பெனியோட கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே ஆடியோ லைனில் உள்ள எல்லாமே கில்ட்ரான் கெப்பாசிட்டர் தான். கில்ட்ரான் கெப்பாசிட்டர் தான் கெப்பாசிட்டரில் கொஞ்சம் குவாலிட்டியான கெப்பாசிட்டரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் கில்ட்ரான் கெப்பாசிட்டர் தான். இது மூணு கெப்பாசிட்டருமே கில்ட்ரான் தான். அடுத்து இந்த சைடு ஒரு ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா கில்ட்ரான் கெப்பாசிட்டர் தான். கில்ட்ரான் கெப்பாசிட்டர் வந்து எப்பவுமே பார்த்தோன்னே தனியாக தெரியும். ஸோ இப்போ வந்து இதை போர்டில் கனெக்ட் பண்ணி சவுண்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ் ட்ரிபிள் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து டெஸ்ட் பண்ணுற லேப் வந்து இதுதான். ஒவ்வொரு போர்டு இப்படி தான் வச்சு டெஸ்ட் பண்ணுவேன். அதாவது ப்ளூடூத் பேனல் வந்து ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல நிற்கும், ஸ்பீக்கர் சைடு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல நிற்கும். பட் எந்த போர்டு வேறு எந்த போர்டுமே ஃபிக்ஸாக நிற்காது, சும்மா சோவுக்கு அந்த இடத்துல சும்மா தான் நிற்கும். மீதி இதெல்லாம் ஸ்க்ரூ போட் டைட் பண்ணியிருப்பேன். யூஎஸ்பி பேனல், இந்த பேனலு, இந்த ஸ்பீக்கர் சைடில் ஸ்க்ரூ போட் டைட் பண்ணியிருப்பேன். இந்த போர்டு எல்லாமே சும்மா தான் இருக்கும், ஏன்னா இந்த போர்டு எல்லாமே செக்கிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற போர்டு தான். ஸோ எப்போ வேணால் எந்த போர்டு வேணால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் பவர் ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா குமார் ஆடியோஸோட 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு எஸ்டிகே மாடல் இதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் குமார் ஆடியோஸோட 4 டிரான்சிஸ்டர் மோனோபோர்டு எஸ்டிகே மாடல். இது
இதான் வந்து நான் வந்து இப்போ பவர் ஆம்பிளிஃபையராக இந்த பேஸ் ட்ரிபிளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் வந்து கட் பண்ணி தான் ப்ளே பண்ணுவேன். காரணம் என்னென்னா, காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதில் வர பேஸ் ரிசல்ட்டும் தெரியும். இல்லைனா உங்களுக்கு வாய்ஸ் மட்டும்தான் தெரியும், பேஸோட ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு. என்னால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ப்ளே பண்ணால் காப்பிரைட் ப்ராப்ளம் வருது. ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோக்களில் வந்து நான் மாற்றியிருக்கேன். ஸோ வந்து இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து விட்டு விட்டு ப்ளே பண்ணுற காரணம் காப்பிரைட் தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த யூஎஸ்பி பேனல்னு பார்த்தீங்கன்னா எய்வா கம்பெனியோட யூஎஸ்பி பேனல் இது. நான் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 3A 12012 1A டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். குமார் ஆடியோஸ்க்கு மினிமம் 24V 3A டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து அதுக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஐடியா இருந்துச்சு. ஆனால் இப்போ கையில் வந்து எஸ்எம்பிஎஸ் ஸ்டாக் இல்லைனால டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 4700 MFT 50V ரெண்டு கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் சாம்வா கம்பெனி தான். 3A அப்படின்றதுனால நான் 6A டயோடு வந்து போட்டிருக்கேன். 6A டயோடு 4 போட்டு பிரிட்ஜ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து தான் லைன் எடுத்து இங்கே குமார் ஆடியோஸ் கொடுத்துருக்கேன். வேறு எந்த போர்ட்டுக்குமே கொடுக்கல. எஸ்டிகேவுக்கு வந்து இது வந்து ST-K 4141. இந்த போர்டுக்கு வந்து இன்னும் பவர் சப்ளை வந்து கொடுக்கல, தனியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ST-K 4141 தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து சப்வூஃபர் செக்கிங்காக யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஹெவி லோடு உள்ள சப்வூஃபருக்கு 2FET போர்டு யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப ஹெவியான போர்டுகளுக்கு தான் குமார் ஆடியோஸை யூஸ் பண்ணுவேன். ஆனால் அந்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கே பார்த்தீங்கன்னா 4FET யூஸ் பண்ணுறேன். காரணம் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிற ஸ்பீக்கர் வந்து டைன்டி ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், 200 வாட்ஸு. அது 8 ஓம்ஸ் காயில் அப்படின்றனால நம்ம அதிகப்படியான வாட்ஸ் உள்ள ஸ்பீக்கர், அதிகப்படியான வாட்ஸ் உள்ள பவர் ஆம்பிளிஃபையர் வந்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு கொடுக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் மோனோபோர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். குமார் ஆடியோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தனால நான் வந்து அது வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ரீக்வன்சியில் எந்த மாதிரி வால்யூம் வந்து பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர் வந்து கூடுதலாக சூஸ் பண்ணிக்கோங்க. 6FET 10FET அந்த மாதிரி. இப்போ வந்து நான் மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரிஜினல் கிளாரிட்டி வந்து தெரியும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயரிங் வந்து கொஞ்சம் கசகசம்தான் இருக்கும். ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணுற இடம் வந்து இது வந்து நான் டெஸ்ட் பண்ணுற இடம் தான். எல்லா போர்டுமே இங்கே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அல்ட்ரா டிஜிட்டல் போர்டு இருக்கும், இது வந்து கிரேஸ் பிடி போர்டு இருக்கும், எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டி பாக்ஸ் தான். இது வந்து இது ஒரு ப்ரோலஜிக் போர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைன்டி சபுப்ரி. எல்லா போர்டுமே இந்த இடத்துல இருக்கும். நான் செக்கிங் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறது. இன்னும் பார்த்தீங்கன்னா போர்டு இருக்குது என்கிட்ட, ஆனால் இப்போதைக்கு மேலே வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இன்னொருக்கு வந்து நான் உங்களுக்கு பாட்டு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்துருப்பீங்க சவுண்டு எந்தளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து எந்தளவுக்கு கிளியராக ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் மைக்கில் தான் ரெக்கார்டு பண்ணுறேன். நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்ரீ பெஸ்ட் ட்ரிபிளை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.